ஹாய் ஹலோ, வெல்கம் டு தமிழ் செய்தி 360. நம்ம இன்றைக்கி இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு படத்தோட டீசரை பற்றின இதுதான் பார்க்க போகிறோம். அது எந்த படம் அப்படிங்கிறீங்களா? K13 அப்படிங்கிற படத்தோட டீசர் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திங்க் மியூசிக் இந்தியா அவங்க வெளியிட்ருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பரத் நீலகண்டன் அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இது அவருக்கு முதல் படங்கிறது ரொம்பவே குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த படத்தில் அருள்நிதி, ஸ்ரத்தா ஸ்ரீநாத், யோகி பாபு, அப்புறம் எருமிச்சாணி விஜய், இந்த மாதிரி பல கேரக்டர்ஸ் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட மியூசிக் பார்த்தீங்கன்னா சாம் சிஎஸ். இந்த படத்தோட டீசரை பார்த்தாவே தெரியுது, பேக்ரவுண்ட் சும்மா செம்மையாக மாசாக த்ரில்லாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமே இல்லை. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னா, எஸ்பி சினிமாஸ் பேனரில் எஸ்பி சங்கரும் சாந்த பிரியாவும் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சரி, இப்போ இந்த படத்தோட டீசருக்கு வருவோம். இந்த படத்தோட டீசரை பார்த்தாவே நமக்கு நல்லா தெரியுது, இந்த படம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஃபிலிம் அப்படிங்கிறது. படத்தோட ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் லுக்லேயே சொப்போ வந்த மாதிரி சாரின்னு எழுதி வச்சிருக்காங்க. அதே சமயத்தில் அருள்நிதி ஒரு சேர்ல கட்டி போட்டிருக்காங்க. சோ இது வந்து ரொம்பவே ஒரு சைக்காலஜிக்கல் ஃபிலிம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதாவது சாரின்னு சொல்லிட்டு அதாவது கொடுமைப்படுத்துற மாதிரி. அதுக்கப்புறம் டிப்ரெஷன் சம்பந்தமான டைலாக்ஸ் எல்லாம் வருது. அதுக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு போட்டோவை வந்து ப்ரோக் பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கு. அதாவது ஒரு அவார்டை வச்சு ஒரு போட்டோவை வந்து ப்ரோக் பண்றாங்க. சோ இது ஒரு ஆர்டிஸ்ட் சம்பந்தமான படம் அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரியும். அந்த போட்டோல பாத்தீங்கன்னா காயத்ரியும் இருக்கிறாங்க ஸ்ரத்தா ஸ்ரீநாத்தோட. சோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு முக்கியமான ரிலேஷன் இருக்கணும், ஒன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை சிஸ்டர்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. இந்த டீசர் ஸ்டார்டிங்கில் வந்து அருள்நிதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்ட் கெட்டப்பில் இருக்காரு, லாஸ்ட் முடியும் போது ஒரு காலேஜ் யூத் கெட்டப்பில் இருக்காரு. ஸோ அதாவது பழைய இதில் ஏதோ ஒரு விஷயம் முக்கியமாக நடந்திருக்கு, அதனால சைக்காலஜிக்கலாக டிப்ரெஷன் ஆகி ஸ்ரத்தா ஸ்ரீநாத் வந்து இந்த மாதிரி பண்ணுறதா கூட இந்த படத்தோட கதை இருக்கலாம். K13 அப்படிங்கிறது ஒரு வீட்டோட அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே டைரக்டர் வந்து ஒரு இதில் சொல்லியிருந்தார். ஸோ அந்த வீட்டுக்கும் இந்த படத்துக்கும் ஃபுல்லாக ஒரு சம்மந்தம் இருக்கிற மாதிரி, அதாவது அந்த வீட்டில் வந்து அருள்நிதியை வந்து டைப் பண்ணி வச்சு அவங்க வந்து ஏதோ சைக்காலஜிக்கலாக பண்ணுற மாதிரி இந்த டீசர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்குது. பார்க்குறக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அருள்நிதி பொதுவாக வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ஆக்டர்னே சொல்லலாம். அவர் வந்து சூப்பராக நடிப்பார். அவருக்கு இந்த அவரோட கேரியரில் இந்த ஃபிலிம் வந்து ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காதனால நமக்கு நோயா அப்படிங்கிற டைலாக்ஸ் எல்லாம் ரொம்பவே அற்புதமாக இருக்குது. இதில் வந்து ஸ்ரத்தா ஸ்ரீநாத் வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. ஒரு ஆர்டிஸ்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. அந்த அவார்ட்ஸை வச்சு அந்த ஃபோட்டோவை பிரேக் பண்ணும்போதே இப்போ ஏதோ ஒரு பெரிய டிப்ரெஷனில் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஃபிலிம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் ரொம்பவே சென்சிட்டிவான சீன்ஸ் இருக்குது. அதாவது ரெண்டு பேரும் இன்டர்கேட் பண்ணுற மாதிரி, அருள்நிதியும் ஸ்ரத்தா ஸ்ரீநாத்தும் இன்டர்கேட் பண்ணுற மாதிரி சீன்ஸு, அப்புறம் அவங்க வந்து ஒரு டான்ஸ் ஷோவில் ஆடுற மாதிரி சீன்ஸு, அப்புறம் அருள்நிதியோட நல்ல ஃபெரோஷியஸான ஒரு சீன்ஸ் எல்லாம் இருக்குது. சரி, இந்த டீசரை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காமல் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.